ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் to ஃபினான்ஷியன் யூபிஎஸ்சி நவம்பர் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கான நியூஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹோம் டாஸ்க் அந்த நவம்பர் லெவனில் ஒரு நியூஸ் மிஸ் ஆயிடுச்சு அதை நம்ம வந்து பார்த்துடலாம் உங்களுக்கான ஹோம் டாஸ்க் என்ன அப்படின்னா privilege மோஷன் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜ் கமிட்டி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால்டி புக் பார்லிமெண்ட் சாப்டரில் ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கணும் ஓகேவா எதுக்காக இந்த ஹோம் டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு பேப்பரில் பாருங்கள் ஜெய்ராம் மூஸ் ப்ரிவிலேஜ் மோஷன் அகேன்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னா என்ன யார் கொண்டு வர முடியும் கொண்டு வந்தால் என்ன வந்து நடக்கும் ஸ்பீக்கருக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி புக்கில் பார்லிமெண்ட் சாப்டரில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சின்ன ஃபேக்டு தான் மறக்காமல் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி பார்த்துலாம் நம்ம லவ் நவம்பர் லெவன் பார்க்கும் போது ஜன்ஜாத்தியா குருதாவ் திவாஸ் நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துருப்போம் ஓகேவா ஓகே அந்த திவாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா அவருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில் ஒரு சின்ன ஃபேக்ட் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ வந்து பார்த்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் யூபிஎஸ்சி ப்ரீவிசியர் கொஷின் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெட் பண்ணியிருப்பாரு எங்க அப்படின்னா பெங்கால் பிரசிடென்சி லேட் நைன்டீன் சென்ச்சுரி இன்னியே ஜார்க்கண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெங்கால் பிரசிடென்சி ஓகேவா ஸோ இவர் பான்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபிஃப்டீன் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் இந்த டே தான் பார்த்தீங்கன்னா ஜன்ஜாத்திய கௌரவ் திவஸ் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா ரைட் இவர் பிலாங்ஸ் டு முண்டா ட்ரைப் இன் சோடன் நாக்பூர் பிளாட்டியூ எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொடுத்தது ஜெய்பால் நாக் அப்படின்ற ஒரு டீச்சர் தான் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க சரியா எதுக்காக இது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது கன்வெர்ட் டு கிறிஸ்டானிட்டி இவரோட ரெக்கமெண்ட் பேஸ் பண்ணி ஓகேவா பிர்சா முண்டாவை பார்த்தீங்கன்னா தாரதி அபா அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபியர்த் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த மாதிரி குட்டி ஃபேக்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க யூபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் வந்து ட்ரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மாடர்ன்ஸ்டில் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஓகே கிரேட் ஜுமுல்ட் ஆர் உலுகன் மூமெண்ட் ஸ்டார்டட் பை ஹிம் எதுக்காக அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் எக்ஸ்பாட்டேஷன் அகெயின்ஸ் ட்ரைபல்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார் அதுக்கான மூமெண்ட் பேர் தான் உலுகன் மூமெண்ட்டு ஜூன் நைனில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசில் அவர் வந்து இறந்து போயிருப்பார் ஓகேவா சிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிர்சா முண்டா சில ஃபேக்ட்ஸ் சரி வாங்க இன்றைக்கி பேப்பர் என்ன இருக்குது அதை பற்றி கவர் பண்ணிடலாம் இந்தியா சிக்ஸ் ஒன் ட்ரில்லியன் இன் கிளைமேட் ஃபினான்ஸ் டு மீட் இட்ஸ் டார்கெட்ஸ் NDC are subjected to availability of this fund சேக் நெகோஷியேட்டர் SO COP26 டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம் அதை பேசி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க இது சின்ன ஆர்டிகல் தான் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும் SO இங்கே பாருங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாமிர்தம் அப்புறம் அஞ்சு வந்து அப்படின்னா லான்ச் இல்லையா ஸோ அந்த அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்தியஸ் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி டுவெண்ட்டி தேர்ட்டியில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபிஃப்டி electricity based பேஸ்ட் ஆன் energy எனர்ஜி அண்ட் கார்பன் எமிஷன் பார்த்திங்க billion பில்லியன் டன் ஒரு பில்லியன் டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு கார்பன் intensity லெஸ் than 45 ஃபைவ் அண்ட் நெட் ஜீரோ எமிஷன் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்ட்டி நம்ம ஏற்கனவே இது பந்து பார்த்துருப்போம் இந்த அஞ்சியும் தயவு செஞ்சு மக்கள் பண்ணிக்கோங்க மெயின்ஸ்லீம் கோட் பண்ண முடியும் பிள்ளைம் ஸ்லீம் வாய்ப்புகள் ஃபேக்சர்களுக்கு ஓகேவா சரி இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ட்ரில்லியன் டாலரை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த ஒன்று தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எமிஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் என்டிசி ஸோ என்டிசி தான் என்னென்ன மேற்கே பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் நேஷ்னலி டிடர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வாலண்டரியாக வந்து இப்போ பண்ணுறது இப்போது இந்த வேர்ல்ட் நேஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணல அப்புறமா இருக்காங்க பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா என்டிசியோட அவங்களோட ஓன் வாலண்டரி அக்ரிமெண்ட் மூலிமா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் மெயின் ஃபோக்கஸ் தான் ரெனிவபிள் எனர்ஜி ஓகேவா இதில் என்ன நியூஸ் அப்படின்னா எல்லா கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சப்மிட் போகுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்டிசியை சப்மிட் ஆகணும் இந்தியா பார்த்திங்கன்னா லாஸ்ட் என்டிசி வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் பேக்ஸில் அப்போ சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலை ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம வந்து பின்னாக்க பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓல்டு ஒன்று தான் நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம் சிஓபி அப்படின்னா என்ன டொண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா என்ன என்ன அஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைய டார்கெட் என்ன ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருப்போம் தயவு செஞ்சு நவம்பர் ஒன்லேருந்து நவம்பர் டென் வரைக்கும் சிஓபிது என்னெல்லாம் வந்திருக்கும் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஆடு மாதிரி கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு கூட மிஸ் பண்ணக்கூடாது என் எக்ஸாம் பாயிண்ட் அக்கா அவங்க கண்டிப்பாக படிச்சு நெக்ஸ்ட் நியூ ஸ்டெப்ஸ் டுவோட்ஸ் இன்க்ளூசிவ்னஸ் ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் டூ இனோவேட்டிவ் அண்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் ரெண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று ரிட்டைல் டேரக்ட் ஸ்கீம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் அம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம் ஓகேவா சரி ரெண்டும் என்னென்ன நோட்ஸ் கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஸோ ஆர்பிஐ ரிட்டைல் டேரக்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா த ஆக்சஸ் ஆஃப் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் ஜி சேக் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் ஓகேவா ஸோ ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் யார் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நானும் ரிட்டைல் இன்வெஸ்டர் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டைல் இன்வெஸ்டர் தான்

செக்யூரிட்டி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்ன நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் இந்த ஆர்பிஐ ரீட்டைல் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அக்சர் டபுள் தான் சரிங்களா ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்ன செகண்ட்ரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் நீங்கள் வந்து எக்கனாமி வந்து படிப்பீங்க அங்கே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஓகே ரீட்டைல் இன்வெஸ்டர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கில்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இந்த கில்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ அவங்க கூட ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் அண்ட் பை ஹோல்டிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பை அன் என்டிடி இண்டிவிஜுவல் என்ஜுவல் பை த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி வந்து வாங்குறாங்க இல்லையா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கில்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க இது யார் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ அவங்க தான் பிணாக்க கொடுப்பாங்க சரியா இப்போ எதுக்காக இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து பாருங்கள் பேங்கிங் அம்பர்ஸ்மெண்ட் பை ஆர்பிஐ டூ தௌசண்ட் சிக்ஸ் என்பிஎஸ்சி டூ தௌசண்ட் எயிட்டீன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஓகேவா என்ன அப்படின்னா அம்பர்ஸ்மன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிரீவன்ஸ் ஆஃபீஸர் குறை தீர்க்கும் ஒரு அதிகாரி ஓகேவா கம்ப்ளைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அகைன்ஸ்ட் கம்பெனி ஆர்கனைசேஷன் பப்ளிக் அத்தாரிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு குறை வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது அதை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஆஃபீஸர் தான் அம்பர்ஸ்மன் ஸோ சோஃபார் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கு தனியாக வந்த ஒரு ஆஃபீஸர் என்பிஎஃப்சி நான் Banking Sector, அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதுக்கு தனியாக வந்து வச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை மூணுத்தையும் ஒன்றா வந்து இன்டிகிரேட் பண்ணுறாங்க ஒன் நேஷன் ஒன் அம்பர்ஸ்மெண்ட் ஓகேவா ஸோ ஓஎன் ஓபி வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வித் ஒன் போர்ட்டல் ஒன் இமெயில் ஒன் அட்ரஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து இப்போ பண்ண முடியும் டைம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியும் சரிங்களா ஒரே பாயிண்டில் இருக்கும் போது என்ன பண்ணலான்னா சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் ஹால் எல்லா குறைகளும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்டில் சால்வ் பண்ணிக்க முடியும் இன்டிகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் கஸ்டமர் அந்த பின்னாக்கா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ என்ன விஷயம் அப்படின்னும் போது எல்லாமே ஒரே பாயிண்டில் கிடச்சிரும் குறைகள் தீர்த்துக்கலாம் எந்த டவுட் இருக்குன்னா கேட்டுக்கலாம் ஸ்கீம்ஸை வந்து போய்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே போர்ட்டலில் பண்ணி முடிச்சிக்க முடியும் முக்கியமான விஷயம் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க மல்டி லிங்குவல் எல்லா லாங்குவேஜ் வந்து போய்னாக்கா கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது முக்கியம் பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நியூ செக்ஷன் கம்ப்ளைண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் இருக்குது இங்கே மாதிரி தான் பண்ண முடியும் இந்த பேங்க் அங்கே மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் இல்லாமல் ஒரு போர்ட்டலில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ ஒரு ஆடில் இவ்வளோ நியூஸ் வந்து இப்போ நாக்கு இருக்குது தயவு செஞ்சு எந்த ஒரு ஆடையும் மிஸ் பண்ணாதீங்க நான் பிடிஎஃபும் கொடுத்துருக்கேன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா வீடியோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் வச்சு பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டேஸ்ட் நியூஸில் பாருங்கள் நில்கிரி தார் நம்பர்ஸ் ஆர் ஸ்டேபிள் ஸோ ஸ்டேட் நியூஸும் ரொம்ப முக்கியமாக வந்திருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிலகிரி தாரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர்ஸும் ஸ்டேபிளாக இருக்குது அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிலகிரி தார் அப்படின்னா என்ன இதை பற்றோம் ஃபுல்லாக நம்ம வந்து இப்படினாக்கா பார்க்கணும் எக்ஸாமில் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகேவா சரி பார்த்தலாம் ஸோ நிலகிரி தார் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஐயூசிஎனில் என்டேஞ்சர்ட் ஸ்கெடியூல் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பார்ட் ஒனில் இது முக்கியமான விஷயம் ஸோ பார்த்துக்கணும் அண்ட் தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் நிலகிரி தார் பார்த்தீங்கன்னா வரையாடு அப்புறம் மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க எண்டமிக் டு த வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகே மேக் தொடர்ச்சி மழைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்டமிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் மவுண்டின் உங் உங்குலேட் இன் சதர்ன் இண்டியா ஹூப்டு டோ அப்படின்ன மாதிரி கொடுத்துருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா உங்குலேட் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆடுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோ வந்து ஒரு மாதிரி வந்திருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கு லேட் அப்புறமா சொல்லுவாங்க நெல்கிரி தார் அப்படின்னு கூகுளில் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை வந்து பாருங்கள் அந்த கால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காமல் இருக்கும் அதான் வந்து ஹூஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேவா பிக்சரை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா டுவெல் வந்து இருக்குது சவுத் இந்தியாவில் இது மட்டும்தான் இருக்குது புரியுதுங்களா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா டுவெல் வந்து பின்னா இருக்குது தமிழ்நாட்டில் நில்கிரி நில்கிரித்தாரை மட்டும்தான் அந்த டைப்பில் வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க சரியா ஓகே சார் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் படி பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு வந்து பின்னாக்கிருக்கு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் பயன் அவங்க வந்து பின்னாக்க கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இன் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் கன்னியாகுமரி நிலகிரி தமிழ்நாடு கேரளா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து இருக்குது பழனி ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை அகஸ்தியர் மலை இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து இருக்குது எரவிக்குளம் ஆனமலை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி அபவுட் ப்ரிஃபர் ஹேபிடட் இவங்க பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் வித் ஸ்டீப் ராக்கி கிளிஃப் ஷெல்டர் அங்கே தான் இருப்பாங்க ஒன்லி அடாப்டட் டு கோல்ட் பெட் டாப்பிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கும் வெட் வெட் கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கும் சரிங்களா டைகூர்னல் ஸ்பீஷியஸ் எலிவேஷன் இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து டூ டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைட்டில் வந்து இவங்க விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த எண்டேச்சரை வந்து பார்க்கணும் எங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்க அதை வந்து இங்கே பார்த்துக்கணும் இந்த உங்களே இதை கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நியூஸில் வந்து அந்தளவுக்கு எதுவுமே கொடுக்கல நமக்கு தேவையான பேக்ஸ் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு போகலாம் இந்த நியூஸ் வந்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க சிக்ஸ்டீன் மார்க்ஸ் டூ ஹானர் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ரெபலியன் மேட்ரைஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மலபார் ரிபலினி வந்து பின்னாக்கா படிச்சிருப்பீங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ப்ரொடக்ட்ஸ் வந்து பின்னாக்கா போனது என்ன விஷயம் அப்படின்னா சில நேம்ஸ் பார்த்திங்கனா டெலிட் பண்ணிவிட்டாங்க அதுக்காக வந்து ப்ரொடக்ட்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஆட் பண்ணணும் அப்புறம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் மலபார் ரிபலியன் ஒன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும் போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எடிட்டோரியல் நம்ம வந்து பின்னாக்கா பார்க்கலாம் அன்டிஃபைன் ரோல் லோடன் ஆஃப் இண்டியாஸ் க்ளோஸ் ஆஃப் சம்மிட் அண்ட் டேக்ஸ் பேர்டன் ஆஃப்

ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் எக்ஸாம் நம்ம கொடுக்குற மாதிரி வந்து இருக்காது பட் இந்த ஆர்டிக்கிளை படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து ரூலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பிஜேபி எதிராக வந்து சில ஸ்டேட் ரூலிங் போய்கிட்டிருக்கு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு டிஎம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளா பார்த்திங்க அப்படின்னா வேறு வந்து பின்னா போய்ட்டு இருக்குது வெஸ்ட் பெங்காலில் வேறு வந்து இந்த மாதிரி சில ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி எதிராக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆர்ட்டிகல்ஸ் வந்து பின்னா இங்கே வந்து கொடுக்கலாம் இதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தப்போம் இல்லை அரசியல் எதுவும் வந்து கிடையாது ஓகேவா சரி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா ஆத்தர்ஸ் வியூ என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க ஆத்தர்ஸ் வியூ தான் என்னோடய வியூ வந்து கிடையாது ஓகே சென்டர்ஸ் லீவி ஆஃப் ஃபியூவல் சார்ஜஸ் அண்ட் அப்ஜெக்ட் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை சென்டர் பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக இந்த ஆர்டிகல் வந்திருக்கு அப்படின்னா ரீசண்டாக பெட்ரோல் ப்ரைஸும் டீசல் ப்ரைஸும் கட் டவுன் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்து பின்னாக்கா வந்திருக்கு சரியா ஓகே சர் சார்ஜ் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது பேயபிள் டேக்ஸ் ஓகே ஓ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூவா வந்து பின்னாக்கா இருக்குது ஓகேவா இந்த நூறுரூவாவில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் நீங்கள் வந்து பின்னாக்க பே பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேவா ஸோ முப்பது ரூபா வந்து பின்னாக்க பே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முப்பது ரூபாவுக்கு ஒரு டேக்ஸ் வந்து பின்னாக்க போடுவாங்க அதையும் சேர்த்து நீங்கள் வந்து பின்னாக்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேயபிள் டாக்ஸுக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதான் வந்து சர் சார்ஜ் அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த விஷயத்தை இந்த ப்ரைஸ் கண்டௌன் பண்ணதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஃபார்மர்ஸ் டூரிங் த அப்கமிங் கிராப்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அதை வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பர்மிட் சென்டர் டு லீவ் செஸ் அண்ட் சர் சார்ஜ் பியாண்ட் த பேசிக் டேக்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு ஓகேவா எப்போ வந்து முடியாமல் இருக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து போட்டுக்கலாம் அப்புறம் மாதிரி கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க ஆனால் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறதா இங்கே ஆத்தர் பேசியிருக்காங்க ஸோ இன்னொன்று ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கிள் டூ செவன்டி ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டிக்கல் படி எனி டைம் இன்க்ரீஸ் ஆஃப் எனி டியூட்டீஸ் அண்ட் டேக்ஸஸ் எக்சப்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர்ட்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸை எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் இதனால் ஸ்டேட்ஸுக்கான சில விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ஆர்ட்டிக்கலில் இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் சில ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்ட்டிக்கில் அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸ் அதிகமாக போடுறாங்க அந்த ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரத்து கிடையாது இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் போகுது அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஓகேவா ஆஸ் ப டேட்டா ஆஃப் பெட்ரோலியம் பிளானிங் அனலைசிஸ் இவங்க படி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் டூ லேக் க்ரோர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரோலியம் டேக்ஸில் மட்டும் இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மூணே முக்கால் லட்சம் கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க பார்த்தீங்களா அதில் வெறும் பதினெட்டாயிரம் கோடி மட்டும் தான் வந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த மூணே முக்கால் லட்சம் இருக்குது பார்த்தீங்களா இதிலருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் வந்து போய்னாக்கா வராது இந்த பன்னெண்டாயிரம் இருக்குது பாருங்க இதில் மட்டும்தான் ஷேர் வந்து போய்னாக்கா வரும் ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட முக்காவாசி பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரது கிடையாது இதனால இங்கே வந்து போய்னாக்காக்க லாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எயிட்டீன் தௌசண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வரப்போகிறது கிடையாது ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் படி பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் பெர்சன்ட் மட்டுந்தான் ஸ்டேட்டுக்கு வந்து போயினாக்கா கிடைக்கும் மற்ற எதுவும் வந்து போய்னாக்கா கிடைக்காது ஓகேவா இப்போ சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் பெட்ரோலியம் விச் ஆர் நாட் டு பி ஷேர் வித் த ஸ்டேட்ஸ் அட் ஆல் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பெட்ரோலியில் வர மணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டுறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க சரியா இந்த ஆர்டிக்கல்ல முக்கியமான விஷயம் வந்து உண்டு ரெலவன்ஸ் ஆஃப் ஆர்என்ஆர் ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டு இந்த டெஃபனேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க வில் பி இம்ப்ளிமெண்டட் விச் மீன்ஸ் ஸ்டேட் கெட் ரெவன்யூஸ் சிமிலர் டு வாட் தே ஆர் கெட்டிங் பிஃபோர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ வந்ததோ அந்த ரெவன்யூ அவங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆவரேஜ் ஆஃப் டாக்ஸ் ஆன் குட்ஸ் ஒரு சிக்ஸ்டின் பெர்சென்ட் டூரிங் த இனிஷியல் ஜிஎஸ்டி பீரியட் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் மட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒட்டு மொத்தமாக இங்கே சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது எக்ஸைஸ் டியூட்டி அதிகம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த காசை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கல இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய வந்து லாஸ் ஆகுது அப்படின மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் டூ செவன்ட்டி ஒன் அப்படின்னா என்ன டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ அப்படின்னா என்ன சர்சார்ஜ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க செஸ் அப்படின்னா என்ன அண்ட் ஆர்என்ஆர் என்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பேஸிக்கு மட்டும் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பின்னாக்க ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து பின்னாக்க கட் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகலாம் இது சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணி ஆன்சர் வந்து பின்னாக்க கொடுக்கலாம் ஓகேவா ஒரு விஷயம் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா எக்ஸாமில் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக நம்ம கொடுக்க முடியாது ஸோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு சஜஷஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்து இப்போ கொடுக்க முடியும் ஓகேவா கவர்மெண்ட் வியூ என்ன வந்து இருக்குது அப்படின்னும் போது நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கில் டெஸ்டிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் வாங்கி ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க குவாரண்டைன் வந்து பார்த்திங்கனா ஃபெசிலிட்டி அதிகமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் பேக்கேஜ் ஆத்ம எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காசை வந்து வீணாக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆரோக்கிய பண்ணுறாங்க ஸோ அப்போசிஷன் பார்ட்டி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க க்ளியர் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போமா ஓகே அடுத்த ஆர்ட்டிக்கல் த லோடோன் ஆஃப் இண்டியாஸ் கிளாஸ்கோ அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிஓபி டுவெண்ட்டி சிக்ஸ் அமைதியை பற்றி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப வந்து பார்க்கலாம் இந்த ஆர்ட்டிக்கலில் அல்டிமேட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களும் பழைய விஷயமாக தான் வந்து இருக்குது இது வந்து பின்னாக்க புதுசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இந்தியா சடனாக பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன்டி நெட் ஜீரோ எமிஷன் அப்புறமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்த ஒரு ப்ரைர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜாக வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ இதில் வந்து பின்னாக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்புறமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி வந்து பின்னாக்க பார்த்துருப்போம் அந்த ஃபைவ் விஷயங்கள் சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டி அதை பற்றி மட்டும் பேசிக்காது தவிர மற்ற விஷயங்கள் பொல்யூஷன் க்ரீன் என பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்த்துடலாம் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க எங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லி ஸ்லிப்டு இங்கே வந்து இப்போ போனது அதை நம்ம வந்து இப்போ பார்ப்போம் சரியா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் ஸோ இந்தியா ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டெவலப்பிங் கண்ட்ரி ஸோ வாஸ் நாட் அப்ளிக் டு கட் எமிஷன் தெரிஞ்ச விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டியா ஸ்பிளட் அட் க்ளாஸ்அவ் நாட் எட் ஃபார்மலி சப்மிட்டட் ஆஸ் அன் அப்டேட்டட் என்டிசி நம்ம நியூஸ் ஒன் பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே பார்க்க ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன் இந்தியா இன்னும் பார்த்தீங்கன்னா என்டிசியை வந்து அப்டேட் பண்ணலை நெக்ஸ்ட்டு இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நம்ம அஞ்சு வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா இதை வந்து போய்னாக்கா இங்கே வந்து போய்னாக்கா சொல்லியிருக்காங்க ரைட் எல்லாம் வந்து போய்னாக்கா ஓகே இதில் என்ன வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒன் பில்லியன் டன் வந்து எமிஷன் ரிடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தேர்ட்டியில் இந்தியா ரிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் பில்லியன் டன்ஸ் அப்புறம் மாதிரி வந்து இப்போ நாங்கள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன்றைக்கே இன்றைக்கி நாளே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றிலே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ணியாச்சு இன்னும் சம்திங் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி தான் வந்து இருக்கு இதை எப்படி வந்து இப்போ என்னாக்கா பண்ண போகிறாங்க அப்புறமாதிரி கேள்வி வந்து கேட்குறாங்க நம்ம மினிஸ்டர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ரயில்வேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் நெட் ஜீரோ பை டுவெண்ட்டி தேர்ட்டி கட்டிங் த சிக்ஸ்டி மில்லியன் டன்ஸ் ஆன்வலி அடுத்தது ஃபார்ட்டி மில்லியன் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி டென் இயர்ஸில் பண்ணியும் முடிச்சிருவோம் ஸோ ரயில்வேஸும் எல்இனும் சேர்த்து நாங்கள் வந்து போய்னாக்கா ஒன் பில்லியன் டன் வந்து கம்மி பண்ணுவோம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நாட் அ ஈஸி டாஸ்க் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் எனர்ஜி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கீகாபாட் நாங்கள் வந்து பின்னாக்கா ரீச் பண்ணுவோம் அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனாலும் சோஃபார் பார்த்திங்க அப்படின்னா ஒன் நாட் ஒன் வரைக்கு தான் அப்படின்னா ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கல நெக்ஸ்ட்டு ரெனியூபி அனென்ஜி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கிகாவாட் ஜஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் இதுவும் பார்த்தீங்கன்னா அண்டர் த ப்ரொஜெக்ஷன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கல இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமாக கேள்வி வந்து பண்ணுறாங்க அண்ட் இங்கே வந்து பாருங்கள் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அதாரிட்டி இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிகாவாட் ஆர் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் நான் ஃபாசில் ஃபியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன விஷயம்னா இந்த ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி பார்த்தீங்கன்னா சோலார் ஒன் ஃபார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா விண்டில் வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லியாச்சு டூ சிக்ஸ் செவன் பார்த்திங்க அப்படின்னா கோல் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன ஃபேக்ட் அப்படின்னா டூ சிக்ஸ்டி செவனில் இன்றைக்கி நாளே டூ நாட் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியாச்சு ஸோ பேலன்ஸ்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த ஒரு டிகேட் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஈஸி டாஸ்க் இல்லை அப்புறம் மாதிரி இங்கே வந்து பின்னாக்க கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி எங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆனாங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்தியா ரெஃப்யூஸ் டு ஜாயின் ஒன் டென் கண்ட்ரீஸ் இந்த டிக்ளரேஷன் டு த என் டி டிஃபாரஸ்டேஷன் ஸோ டிஃபாரஸ்டேஷன் பண்ண இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்லும் போது இதை பொறுத்த வரைக்கும் என்டிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தாக்கா ஃபாரஸ்ட் கவரை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அங்கே பேசுகிறனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மீத்தேன் என் பிளேஜ்லையும் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலை ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இந்தியாவுக்கு நகர ஜாயின் பண்ணாமல் இருக்குது பட் நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணது நாட் அ ஈஸி டாஸ்க் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம லாஸ்ட் டென் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசியிருப்போம் அதையும் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க இந்த கிளாஸ் ஆஃப் சிஓபி டுவெண்ட்டி சிக்ஸ் அமெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அந்த அஞ்சு மீட்டிங் அந்த அஞ்சு பாயிண்ட்டை வச்சு நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க க்ளியரா இதுக்கு நோட்ஸ் நான் ஏன் கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் நோட்ஸில் அப்டேட் பண்ணிட்டே வாங்க சப்மிட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ரெண்டு பேஜ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் ஃபுல்லாக வந்து கவர் ஆயிடும் கிளியரா ஓகே அன்டிஃபைன்ட் ரோல் இந்தியா மஸ்ட் பி கிளியர் ஆன் ஹவு இட் வான்ஸ் டு ஷேப் ஆப்கானிஸ்தான் டெஸ்டினி அண்டர் த தாலிபான் அப்படின்ற மாதிரி இருக்கு ரொம்ப சின்ன விஷயம் தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் வந்து இப்போ என்னாக்கா பேசியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு என்னன்னா இந்தியா எதுக்காக ஆப்கானிஸ்தான் வந்து முட்டிக்கிறாங்க தாலிபான் அங்கே ரூல் பண்ணுறாங்க சரி அதை விட்டு வந்துடலாமே அப்புறமா நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏன் அப்படின்னா இந்தியா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பில்லியன் அஞ்சு பில்லியன் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ணியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து டேம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சல்மா டேம் அப்படிலாம் இந்த மாதிரி விஷயங்களால் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து பேசி ஆகணும் ஒரு கட்டாயம் வந்து இப்படினா இருக்குது இதில் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க என்எஸ மீட்டிங்கில் மூணு விஷயங்கள் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விஷஸ் டு ரிமைண்ட் இம்பார்ட்டண்ட் என்கேஜ் பிளேர் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நாங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வெளியே வந்துட்டாங்க ரஷ்யா அந்த மாதிரி கண்டுபிடிப்பு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானில் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் மனிதாபிமானம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம வந்து அப்படின்னாக்கா சால்வ் பண்ணி ஆகணும் ஓகேவா இதில் என்ன விஷயம் அப்படினா சைனா ஆப்கான் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒத்து வரலை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஓகேவா டெல்லி டிக்ளரேஷன் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பரில் மட்டும் கிடையாமல் இதை வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் இன்ஸ்டல் வந்து பாருங்க டக்மனிஸ்தான் சென்டே மினிஸ்ட்ரல் டிக்ளரேஷன் ஆஃப் த டிஸ்கஸ் கனெக்ட் தாலிபான் டக்னிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா தாலிபான்ட்ட பேச அமைச்சிருக்காங்க உஜ்பெகிஸ்தான் அமிச்சிருக்காங்க அதே மாதிரி ட்ரோக்கியா ட்ரோக்கியா பார்த்திங்கன்னா யூஎஸ் சைனா ரஷ்யா அண்ட் பாகிஸ்தான் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அமைச்சிருக்காங்க ஸோ இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ ஆப்கானிஸ்தானோட இஷ்யூ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செக்யூரிட்டிலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெவலப் நிறையா பண்ணியிருக்கிறதுனால இந்தியா கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்ட்டு ஃபியூச்சரை நம்ம வந்து பின்னாக்கா பார்க்கலாம் ஸோ என்ன செய்ய முடியும் எப்படி வந்து பார்த்துருக்கோம் மறக்காமல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ரோ ஓவர் எஜுகேஷன் இன் லான்சிங் த இல்லம் தேடி கல்வி த டிஎம்கே கவர்மெண்ட் அஸ் அட்ராக்டட் கிரிடிசிசம் ஃப்ரம் இட் அலைஸ் அப்புறம் மாதிரி உண்டு ஸோ இதை வந்து இப்போ நான் ஜஸ்ட் வந்து இப்போ நான் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வந்து இப்போனாக்கா வரும் ஓகே தமிழ்நாட்டில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் அப்போஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்திக்கு எதிராக அப்போஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ரீஜினல் லாங்குவேஜ் அண்ட் ஹிந்தி நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ ஃபைவ் ஒன்ல வந்து ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணணும் அப்புறமாதிரி இருந்தாக்கா பேசியிருப்பாங்க ஸோ இல்லம் தேடி கல்வி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது ஸோ இவங்க வந்து பாருங்கள் இந்த கோவிட் பேண்டமிக் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து இப்போனாக்க போக முடியல ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளாஸ் எடுக்கலாம் அப்புறம் மாதிரி இரநூறு கோடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிஎம் டு செவன் பிஎம் ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டீர்ஸ் அவங்கள யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க என்ன அப்போஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ஜிஓஸ் அவங்கள தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு ஸோ அப்போஷன் பார்ட்டிஸ் அந்த உள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தான் பாலிசி கொண்டு வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் ஹிந்தி தினிக்கிறாங்க அப்புறமே தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த வாலண்டீர்ஸ் மூலிமா நீங்கள் இந்த ஸ்கீமை பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த வாலண்டீர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியை சேர்ந்த அந்த ஆர்எஸ்எஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலயமா ஹிந்தியை கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சில பேர் அந்த நகை பயப்படுறாங்க ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை மீறி எதுவும் வந்து பண்ண முடியாது என்ஜிஓ பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க யார் என்ன அப்படின்ட்டு எங்கள் இதில் உள்ளே வர முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோம் அது மாதிரி தான் அவங்க வந்து கேட்பாங்க அப்புறமா நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஜஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியோட ப்ரொமோஷன் வந்து பார்த்துக்கோங்க நியூ எஜுகேஷன் பாலிசி வீடியோ வந்து போட்டிருக்கேன் செக் ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் சரியா ஓகே ஏன் அப்படின்னா இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லும் போது கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கில் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல படிக்க முடியல அப்படி இருக்கிறச்ச சில பேர் ஆன்லைனில் படிக்கிறாங்க மொபைல் இல்லாமல் வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது வீட்டுக்கே வந்து படித்தாங்கன்னா எஜுகேஷன்லாம் வந்து கொடுக்க முடியும் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக நீங்கள் மெயின்ஸில் வந்து பாயிண்ட்டை வந்து கொடுக்கலாம் சரியா ஓகே ஒரு குட்டி நியூஸ் நோ ஃப்ரெஷ் வைரஸ் வேரியன்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் இன் இந்தியா இன்சாகாக் அப்படின்ற மாதிரி உண்டு இந்தியா சார்ஸ் கோவிட் டூ ஜீனோம் கன்சர்டோரியம் ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் நியூ வேரியன்ட் வந்து இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இருக்கிற டெல்டா பி ஒன் சிக்ஸ் ஒன் டூ அண்ட் ஏ ஒக்சாக வந்து இருக்குது அப்படின்னாவும் நியூ வேரியன்ட் இங்கே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன விஷயம் அப்படின்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த காக் அப்படின்னா பார்த்து வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர்ல வந்து பின்னாக்காக வரும்போது ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக்காக நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து பார்ப்போம் கவர்னர்ஸ் ஷுட் ப்ரே ஷுட் ப்ளே ரோல் ஆஃப் ஃப்ரெண்ட் கைட் பிரெசிடண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ட்டிக்கலில் பெருசாக எதுவும் கிடையாது ஆனால் சில ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்ப்போம் ஸோ கவர்னர்ஸ் ஃபிஃப்டி ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கவர்னர்ஸ் லெஃப்டினன்ட் கவர்னர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படின்னா யார் என்ன ஆர்டிகல் யார் அப்பாயின் பண்ணால் மாதிரிலாம் குவாலிட்டி வந்து படிப்பீங்க ஜஸ்ட் சில ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த கவர்னர்ஸை பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னஸ் பொறுத்த வரைக்கும் தே பிளே த ரோல் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃபிலாசஃபர் அண்ட் கைட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் கிரியேட்டிங் அவர்னஸ் ஆஃப் த நேஷனல் கோல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஓபி டுவெண்ட்டி சிக்ஸ் என்டிசி வந்து உண்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர்னஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கனெக்டிவிட்டி வின் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்புறம் மாதிரி குறைப்பிட்றாரு வைஸ் பிரசிடண்ட் அவர் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் கைட் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க மேபி எக்ஸாம்பில் இதை விட கோட் பண்ண யூஸாக இருக்கலாம் இது பிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சம் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிகையை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஜி ஒன்ஸ் அகேன்ஸ்ட் கோல்டு வார் இன் ஏஷியா பசிபிக் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியா பசிஃபிக்கில் வந்து கோல்டு வார் வராமல் தடுக்கணும் அப்புறம் வந்து ஆர்டிக்கில் வந்து போய்னாக்கா பேசியிருக்காங்க ஸோ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் ஃபோரம் வந்து போய்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ இந்த ஃபோரமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோரம் முன்னாடி வந்து சைனீஸ் ஒரு பிரசன்ட் பேசியிருக்காரு ஏஷியா பசிபிக்ல சில கண்ட்ரீஸ்னால எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா வந்து பண்ணாங்க அக்கூஸ் அப்புறமாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களால இங்கே வந்து கோல்டு வார் வரக்கூடாது அப்புறம் மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க சரியா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னா என்ன ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஒரு இன்டர்ன் கவர்மெண்டல் ஃபோரம் இல்லை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க பசபிக் ரிம்ல ப்ரொமோட்ஸ்

எக்ஸாமில் புத்ராஜா விஷன் யார் கொண்டு வந்தாங்க சம்மந்தப்பட்டிருக்க கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ வந்து பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க இவங்களில் டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் பீப்புள் கவர் ஆகுறாங்க வேர்ல்டு பீப்புள்ஸில் அண்ட் ஜிடிபியில் ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் கவர் ஆகுது இந்தியா மெம்பர் கிடையாது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பசபிக் கொஷன் பார்டர் பண்ணல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா ட்ரை பண்ணாங்க பட் யாரை வந்து போய்னாக்க சில பேர் அக்செப்ட் பண்ணாங்க சில பேர் கொடுக்கல பட் டுவெண்ட்டி லெவனில் பார்த்தீங்கன்னா அப்சர்வாக பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துருப்பாங்க அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிளியரா ஸோ ஈஸி அப்படின்னா என்னென்ன ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க கர்ல் ஸ்டேட்ஸ் ஹோல்ட் நேவல் எக்ஸைஸ் வித் இஸ்ரேல் யூஎஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மேப் நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் வந்து மேனோவர் ரெட் சி மென்டேரியன்சி த்ரூ த ஸ்விஸ் கேனல் ஸோ ரெட் சி எங்கே இருக்குது அப்புறம் மாதிரி பார்த்துக்கோங்க மெட்டேரியன்சி அண்ட் ஸ்விஸ் கேனல் எங்கே இருக்கிற மாதிரி மேப் லொக்கேட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் இந்த மாதிரி தான் மேப் வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகமாக வந்து பின்னா இருக்குது ஓகேவா சரி அடுத்து வந்து பார்க்கலாம் லாஸ்ட் பேஜ் பாருங்கள் மெட்டிகேட்டிங் ஹங்கர் டூரிங் பேண்டமிக் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா அதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நம்ம வந்து பின்னாக்காக பார்த்துக்கலாம் ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் லாக்டவுன் போட்டுறாங்க பார்த்தீங்களா ஸோ ஃபஸ்ட் வேவ் அப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் ரிலீஃப் பேக்கேஜ் அப்புறம் மாதிரி கொடுத்தாங்க ஃபைவ் கேஜி ரைஸ் ஆர் வீட் எவ்ரி மந்த் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகேவா ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா எண்பது கோடி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன விஷயம் அப்படின்னா ரேஷன் கார்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களும் மட்டும் கொடுத்தாங்க ஸோ ஜூன் மாதம் சுப்ரீம் கோட் என்ன பண்ணாங்க அப்படின்னா யார்கிட்ட கார்டிலேயே அவங்களுக்கும் கொடுங்க அப்புறம் சொல்லியிருந்தாங்க ஓகேவா இதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நோடல் மினிஸ்டர் வந்து பண்ணாக்க பார்க்குறாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் என்ன வருது அப்படின்னா ரீசெண்டாக வந்து இந்த விஷயம் வந்து இப்போனாக்கா டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தாங்க ஸோ ஏன் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் இன்னும் வந்து இருக்குது ஸோ இன்னும் ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் மூலயமா மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தரை வந்து இப்போனாக்கா பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்கீம் பார்த்துக்கோங்க எந்த மினிஸ்ட்ரி அதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ லாஸ்ட் நியூஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரேன் க்ரைசிஸ் அட் பெலாரஸ் அண்ட் ஏயு ஓகேவா ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது பேலாஸ் எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் ஆகிருக்கு அந்த எலக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரொடெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரொடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சு துரத்துறாங்க ஸோ மைக்ரென்ட் டு த நெய்பரிங் கண்ட்ரிஸ் இதான் வந்து போய்னாக்கா பேசிக்கான நியூஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் பெலாஸ் பார்த்தீங்கன்னா லித்துவானியா லட்டிவா ரஷ்யா போலண்ட் உக்ரைன் பார்த்தீங்கன்னா பார்டர் பண்ணியிருக்காங்க ஒரு லேண்ட் லாக்கட் கண்ட்ரி ஓகே பலாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேண்ட் லாக்குட் கண்ட்ரி ஹைப்ரிட் வார்ஃபேரிங் வந்து இப்போனா யூஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா யூஸ் ஆஃப் அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் மல்டி டொமைன் வார் ஃபைட்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வெப்பரும் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் இங்கே ஏன் சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பெலாரஸ் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கண்ட்ரிக்கு வந்து பின்னா அனுப்பி விடுறாங்க ஸோ அங்கே போகும்போது அங்கே என்னாகுது அப்படின்னா அங்கே இருக்க செக்யூரிட்டி பாதிக்கப்படுது இது மூலிமா ஒரு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கண்டிஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரன்ட் டைசிஸ் பெலாரஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஸோ நான் பட்டோல் நியூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நான் பார்த்துருக்கோம் அண்ட் பிடிஎஃப் நான் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு பிடிஎஃப் ஓகே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தமிழ் அதிகமாக வீடியோஸ் யாரும் வந்து போடலை நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பண்ணலாம் அண்ட் பிஏபி கம்பைலேஷன் பார்த்திங்கன்னா சண்டேஸ் ஈவினிங்ல வந்து பின்னா வரும் அண்ட் விஷனும் நம்ம போட்டுருக்கோம் ஃபுல்லாக நம்ம கண்டிப்பாக வந்து முடிச்சிருவோம் ஓகேவா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல நன்றி வணக்கம்